மூப்பான கருவூரார் மோகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான குங்கணவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் சீரடி பாபா கரியா பாபாஜி பாமன் சுவாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே. மகிழ்ச்சியா சந்தோஷம் சந்தோஷம் எனக்கும் மகிழ்ச்சி தான். எனக்கு பல நாளுடைய சந்தேகம் ஆரோக்கியம் ஆன்மீகத்தை பத்தி எனக்கு நிறைய சந்தேகங்கள். ஆன்மீகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நிறைய ஈடுபாடு இருக்கு, அதை பத்தி நீங்க விரிவா எங்களுக்கு எடுத்துரைக்கணும். ரொம்ப நல்ல கேள்விதான். ஆன்மீகம் ஆரோக்கியம், ஆரோக்கியம் இருந்தால் ஆன்மீகம் வந்துடும், ஆன்மீகம் இருந்தால் ஆரோக்கியம் வந்துடும். இது பொதுவான ஒரு விஷயம். ஆன்மீகன்றது ஒரு விதத்தில் பக்தின்னு எடுத்துக்கலாம். ஆரோக்கியம் இருந்தாலும் இல்லைனாலும் ஆன்மீகம் வந்துடும். ஆன்மீகம் இருந்துட்டா ஆரோக்கியம் வந்துடும். சரி, படிப்படியாக இதுதான் ஒரு பொதுவான ஒரு இது. ஆன்மீகத்தை நாம் அப்படித்தான் பார்க்குறோம், இறைவனிடம் பக்தி செலுத்துவது, நன்மைகள் செய்வது, புண்ணியம் தர்மங்கள் பண்ணுவது, புண்ணியத்தை தேடுவது, இந்த மாதிரி செயல்களால் நம்முடைய பூர்வீக கண்மாவை தீர்ப்பது, அதுக்குத்தான் இந்த ஆன்மீகம் உதவும். பழைய கர்மாக்கள் நம்ம முன்னோர்கள் நமது பிறவி பாவங்கள் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு ஆன்மீகம் உதவும். அந்த ஆன்மீகத்தில் ஒரு பிரிவு என்னன்னா, முன்ன சொன்ன மாதிரி புண்ணியம் தர்மம் நல்ல நடத்தை அன்பை நேசிக்கிறது எல்லாமே முக்கியம். அது ஒரு வழிமுறை. அந்த வழிமுறைகளை கையாளும் பொழுது கடவுளுடைய கருணை நமக்கு கிடைச்சிடும். ஒரு நல்ல மனிதனாய் வாழ்ந்தாலே இறையொருள் வந்துடும். அந்த இறையொருள் வந்துட்டா நமக்கு அந்த 16 செல்வங்களும் வரும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. 16 செல்வங்கள் தான் இத்தனையுமே இருக்கு. அன்பு, கருணை, நோயற்ற வாழ்க்கை, செல்வம், கல்வி, படிப்பு, வீரம் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு குறிப்பான நாளில் கேட்குறீங்க ஆன்மீகத்தை பத்தி. இன்னைக்கு வரலட்சுமி விரதம், நாளைக்கு இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல சந்திச்சு இருக்கிறோம் மக்கள். நம்ம பேஷண்ட் எல்லாம் வரலட்சுமி விரதத்துக்கு போறேன் ஜாமான் வாங்குறேன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல போன்ல. அந்த வரலட்சுமி விரதத்தை எதுக்கு எடுக்கிறாங்க? ஆரோக்கியத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் சுபிக்ஷமா வாழ்றதுக்கு. அந்த சுபிக்ஷத்துக்கு 16 செல்வங்களும் வேணும். இப்போ வரலட்சுமி விரதம்னு பேர் இருக்கு, ஆனா அஷ்டலட்சுமிகள்னு சொல்லுவாங்க. லட்சுமிகள்ல வீரலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி இப்படி இருக்கு இல்லையா, சந்தான லட்சுமி இப்படி இருக்காங்க இல்லையா, அந்த 8 லட்சுமிகளையுமே வந்து கும்பிடக்கூடிய ஒரு நாள் நாளைக்கு அமையுது. இது ஒரு ஆன்மீக விஷயம்தான் நீங்க இந்த நேரத்துல கேட்கறது. இப்படி கடவுளை அவங்கவுங்க விருப்பப்பட்டபடி வேண்டி ஆன்மீகத்தை கையாண்டும் பொழுது அவங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி நல்ல பண்பு, நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்குது. அப்போது ஆரோக்கியம் நமக்கு கிடைக்க வழி செய்யுது. ஏன்னா இப்போ கோயிலுக்கு போகிறாங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க அன்னைக்கு சாப்பிடாமல் போகிறாங்க, அப்போது அங்கே ஒரு ஆரோக்கியம் வருது சைவ சாப்பாடு சாப்பிடும் பொழுது. அடுத்தது சாமிகளுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் விரதம் எடுக்கிறேன் ஒரு வேலைன்னு சொல்கிறாங்க, அங்கே ஆரோக்கியம் கெட்ட கழிவுகள் போகுது, ஜீரணமாகுது, நல்லதை தேடுது. அப்போ ஆன்மீகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம், சொன்னால் நேரம் ஆகிடும் மக்களுக்கு. ஆக ஆன்மீகத்தை வச்சு ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை வச்சு ஆன்மீகம். ஆரோக்கியம் இருந்தால்தான் ஆன்மீகத்துக்கு நாடும், நாடுறது மட்டும் இல்லை மனசு நாடும் ஆன்மீகத்தை. ஆனால் முடியணுமே, இப்போ நான் போய் பழனி மலையில் ஏறணும், சோழிங்கர் மலையில் ஏறணும்னா என்ன இருக்கணும்? ஆரோக்கியம் இருக்கணும். ஆமாம், காசு பணம் பெருசு இல்லை, செல்வம் பெருசு இல்லை, ஆரோக்கியம் இருந்தால் தான் சாமியை போய் பார்க்க முடியும், ஆன்மீகத்தை கையாள முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஆன்மீக சிந்தனை ஆரோக்கியத்தை கொடுத்துடும் வாழும் நெறிமுறையில். இதனால் மக்கள் குழப்பிக்கிறாங்க. ஆனால் ஆன்மீகத்திலையும் வாழ்க்கை நடைமுறையிலையும் நம்முடைய ஆரோக்கியத்துக்காகத்தான் இத்தனை சொல்லி வச்சுருக்காங்க. விரதம், புரியுதுங்களா, புனஸ்காரங்கள் எல்லாம் ஆரோக்கியத்தை வச்சு தான்.
ஆமா, அந்த ஆரோக்கியத்தை எப்படி அதுக்கு துணையா இருக்கிறது ஆன்மீகம். அந்த ரெண்டையும் கையாளணும். நான் எல்லாம் எனக்கு தெரியும் ஆன்மீகம் என்ன சாமி என்ன அது என்ன இது என்னன்னு சொல்றவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது. உங்களுக்கு ஒரு உதாரணம், சாமி இல்லை ஆன்மீகம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்ற சொன்ன கண்ணதாசனே ஒரு காலத்துல, கடைசி காலத்துல தெய்வம் இருக்கு ஆன்மீகத்துக்கு போனாரு. இப்படி எத்தனையோ சொன்னவங்க இருக்காங்க. இப்ப ரத்த திமிர் இருக்கிற வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, போன ஜென்மாவில் அவங்க எல்லாம் நிறைய நம்மளை விட நிறைய சாமியை நேசிச்சவங்க தான் இந்த காலத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவனே அப்படி படைச்சிருக்கான், அந்த காலத்திலயும் சாமி இல்லைன்னு சொல்லியிருக்கான், இந்த காலத்திலயும் சாமி இல்லை தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஏன் அதை சொல்றான்னா, நம்மளை விட இல்லைன்னு சொல்றவன் தான் நிறைய சாமியை சிந்திப்பான். புரியுதுங்களா? இப்படி சொன்னாதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். இவன் இப்படி சொல்லிட்டானே நாம கோயிலுக்கு போகணும்னு சொல்லணும். ஒண்ணுமே இல்லைன்னா பசி இருந்தா தானே சாப்பிட தோணும். அது போல இல்லைன்னு சொன்னாதானே இருக்குன்னு சொல்ல மனம் வரும். இதையும் இறைவன் வந்து அவங்கள படைச்சிருக்கான் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வேணும்னு. இப்போ படைச்சது இல்லை, அந்த காலத்திலேயே சாமி இல்லைன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதனால இந்த ஆன்மீகம் ஆரோக்கியம் ரெண்டுமே பின்னி பிணைஞ்சது போல தான் அதுலேயும் நம்ம இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நான் சொன்ன மாதிரி புண்ணியம் பண்ணவங்க, போன ஜென்மாவில் கடவுளை ரொம்ப நேசித்தவங்க, இந்த ஜென்மாவில் நீ போய் இல்லை இல்லைன்னு சொல்லு, அப்போ தான் மற்றவங்க நேசிப்பாங்கன்னா அவங்கள பிறப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்க தப்பானவங்க இல்லை. புரியுதா? ஒரு கூட்டம் இருக்குது, சாமி இல்லை மதம் இல்லை நல்லா தூண்டுகோலா அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி இறைவனே அவங்கள படைச்சு அதை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் நம்ம வெறுப்படைய வேணாம் அவங்க மேலெல்லாம். அவங்க சாமியை நினைக்க வைக்கிறதுக்கு ஒரு கருவியா இறைவன் படைச்சிருக்கான். சரியா? அருமையான குறை எதுவும் உண்டா? இல்ல, ரொம்ப அருமையான விளக்கம். பண்ணி விரதம் இருக்கிறதுக்கும் ஆன்மீகத்துக்கு ரொம்ப தொடர்பு இருக்கிறது அருமையா சொன்னீங்க. ஆரோக்கியத்துக்கும் அதுக்கும் இருக்கு. இதை மறைமுகமாக பல சொல்லி வச்சு அதை வாழ்க்கை நடைமுறையில் கையாண்டுக்கிட்டு வராங்க. நாலு கிழமையில் இது மாதிரி படையலில் கூட அப்படி இருக்குது. கொழுக்கட்டை சுட்டு விநாயகருக்கு படைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவள் பொட்டு கடலை சொன்னி சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஆரோக்கியம்தான் பேஸ். அதனால் இது வந்து விரதம் எடுக்கிறதும் ஆரோக்கியம்தான். அதனால் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் பின்னி பிறஞ்ச ஒரு விஷயந்தான் அது. இப்படி நம்ம மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியமும் ஒரு கண்ணு, ஆன்மீகமும் ஒரு கண்ணாக இருக்கணும். ஒரு கண்ணு குருட்டுட்டு போட்டுக்கிட்டு ஒரு கண்ணால் நான் பார்ப்பேன்ற சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை. ஒரு கண்ணுலேயும் வாழ்க்கை நடத்தலாம். நடக்குதா? ஆ, அதுதான் அவங்க இல்லைன்னு சொல்கிறவங்க. அப்புறம் சரிதானா? ரொம்ப சந்தோஷம், நன்றி. நான் எவ்வழி நம் வழி, அவ்வழி நம் வழி.